ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விடாது கருப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து விடாது கருப்பு ரீட்டெயில் கேஸ் பண்ணியிருந்தாங்க. அது போன வாரத்தோட நிறைவடைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 90s கிட்ஸோட சீரியல், நல்ல ஒரு மிஸ்டி த்ரில்லர் சீரியல் சொன்னாங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். பட் டைம் கிடைக்காதனால டிவியில் என்னால் சரியாக பார்க்க முடில. யூடியூப்பில் நான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 2 weeks்க்குள்ளேயே எல்லா எபிசோடும் பார்த்துட்டேன். ஸோ சீரியல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 90s எடுக்கப்பட்ட சீரியலே நம்ப முடியல, ரொம்ப அட்வான்ஸாகவே எடுத்திருந்தாங்க. ஸ்டோரி, டைரக்ஷன், கேஸ்ட், க்ரூ, ஆர்ட் ஒர்க், டீட்டெயில்ஸ் ஒர்க்னு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விடாது கருப்பு கதையோட ஸ்பாய்லரும் தெரியும், இருந்தாலும் பார்த்தேன், ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த விடாது கருப்பு சீரியல் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது இந்த அன்னியன், சந்திரமுகி போன்ற மூவிஸ்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. விடாது கருப்பு சீரியலோட ஃபுல் எபிசோடும் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கும் அன்னியனுக்கும் எனக்கு நிறையா சிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சது. அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடாது கருப்பு வெர்சஸ் அன்னியன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நிறையா விடாது கருப்பு பத்தி ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. ஸோ விடாது கருப்பு பார்க்காதவங்க இதை பார்க்காதீங்க. பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்டோரி நல்லா தான் போகும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணா விடாது கருப்பு பார்த்துட்டு அப்புறம் வேணா வந்து பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடாது கருப்பு அன்னியன் ரெண்டுத்தில் இருக்கிற ஒரு மெயின் காமன் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். இதை பேஸ் பண்ணி தான் ரெண்டு பேருமே எழுதியிருப்பாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் பற்றி அன்னியன்லேயே நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஆளுக்குள்ளேயே பல கேரக்டர் இருக்கிறது. இது வந்து மூவியில் யூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஒரு சீரியல் யூஸ் பண்ணதுக்கு இந்திரா சார் நாகா சாருக்கு வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஆல்டர் ஈகோக்கும் வர கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன். அதாவது ராசோ ஆர் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பயந்த சோகமாக அப்பாவியாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் கருப்பு சாமியார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அன்னியன்லேயும் அம்பி கேரக்டர் ரொம்ப ஒரு வீக் கேரக்டராக இருக்கும். ஆனால் இன்னொரு வேறு அன்னியன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அன்னியன் படத்தில் வந்துட்டு விக்ரமுக்கு வந்து ஒரு கராத்தே ஸ்கூல் அடிக்கிற அளவுக்கு பவர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் விடாது கருப்பில் வந்துட்டு என்னென்ன ஒரு கடவுள் கேரக்டர்னாலும் ஹியூமன் பவர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ராசு வந்துட்டு சின்ன வயசில் பார்க்குற கெட்ட விஷயங்கள், சமுதாய அநீதிகள் தான் அவருக்கு பிற்காலத்தில் கருப்புன்ற ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி அன்னியனில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசில் அம்பி பார்க்குற கெட்ட விஷயங்களும் கசப்பான அனுபவங்கள் தான் பிற்காலத்தில் அன்னியன்ற ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ ரெண்டு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் ஏற்படுற சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தான் பிற்காலத்தில் இன்னொரு கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ். விடாது கருப்பு அன்னியன் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு பாட்டியாக வர கேரக்டர் தான் இன்னொரு ஆல்ட்ரிகோ ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. விடாது கருப்பில் பேச்சு கிளவி செய்கிற கெட்ட விஷயங்களும் அநியாயங்களும் தான் ராசுக்கு கருப்பு கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி அன்னியன்லேயும் அம்பியோட பாட்டி தான் கருட புராணப்படி எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் பிற்காலத்தில் அன்னியன் கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடாது கருப்பில் மெயின் கேரக்டர் வர ரீனா அப்பாவியாக இருக்கிற ராசுவை பிடிக்காது, எனக்கு கருப்பை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னியன்லேயும் நந்தினி வந்துட்டு அம்பியை பிடிக்காது, இன்னொரு கேரக்டராக இருக்கிற ரெமோவை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசு கருப்பு ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்றதை ரீனா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி அன்னியன்லேயும் ரெமோ, அம்பி, அன்னியன் எல்லாம் ஒரே கேரக்டர் தான்ட்டு ஹீரோயினாக வர நந்தினி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடாது கருப்பில் கருப்பு சாமி கொடுக்குற எல்லா தண்டனையும் ராசு நேரில் சந்தித்ததோ இல்லை பார்த்ததாவோ தான் இருக்கும். ராசு சந்தித்த பிரச்சனைகளை அவர் நைட் டைம் கருப்பாக மாதிரி எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பாரு. அதே மாதிரி அன்னியன்லேயும் அம்பி சந்தித்த பிரச்சனைகள்லாம் அவர் அன்னியனாக மாதிரி தண்டனை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ராசுவும் கருப்பாக வர கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கருப்பு கேரக்டருக்கு ஒரு ரஃப் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அன்னியன்லேயும் அம்பி, ரமோ, அன்னியன் ஒரு ஒருத்தருக்கும் வேறு ஒரு வாய்ஸ் இருக்கும். அதுவும் அன்னியன் வர கேரக்டருக்கு ஒரு ரஃப் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அன்னியன் கிளைமேக்ஸில் ரெண்டு கேரக்டரும் மாறி மாறி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து போகும். அதே மாதிரி விடாது கருப்பு கிளைமேக்ஸ்லேயும் ராசுவும் கருப்பு கேரக்டரும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறி மாறி வந்து போவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விடாத கருப்புக்கும் அன்னியனுக்கும் இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது. விடாத கருப்பு ஃபுல் சீரியஸும் பார்த்தா நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ அன்னியனுக்கு விடாது கருப்பு ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். பட் சங்கர் சார் வந்துட்டு விடாத கருப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸோ கிரெடிட்ஸோ கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் விடாது கருப்பு கூட சங்கர் சார் வேறு விதமாக கனெக்ட் ஆகிருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாது கருப்பு டைரக்டர் நாகா டைரக்ட் பண்ண ஒரே படம் ஆனந்தபுரத்த வீடு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஃப்யூச்சரில் மீண்டும் சங்கர் சாரும் நாகா சாரும் கம்பைன் ஆகிறாங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விடாது கருப்பு ஃபேன்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்னியன் மற்றும் விடாது கருப்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா உங்களை விடாது கருப்பு.